Hello friends, welcome to Athiyaman Team, the way to TNPSC. So in this session, we have the TNPSC Group TA, what we are doing, what we are doing, what we are going to do in August 6th. So if you are prepared for all of this, we are going to be able to help you in the exam. So in this exam, what we are going to do in the exam. என்ன விஷயங்களை சில விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற சில தகவல்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் என்னடா ஃபஸ்ட் திங் சிலபஸ் அப்படிங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சிலபஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? சிலபஸ் அப்படிங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிலபஸ் குரூப் டிஏ சிலபஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை இன்றைக்கி, ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இந்த கடைசியாக ஒரு முறை அந்த சிலபஸை பாருங்கள். அந்த சிலபஸில் என்ன விஷயங்கள் நோட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போது மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் 25 க்வெஸ்சன் வருதுன்னா, என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, சப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். அந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வருது அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா? அதையும் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும், இப்போ எல்லா செக்ஷனையும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முக்கியமான டாபிக் இப்போ தமிழ் இல்லை இங்கிலீஷ் அப்படின்னா, அதில் நீங்கள் வந்து முக்கியமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன் எது, இந்த டாப்பிக்கில் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க வரும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் தான். சரிங்களா, இவ்வளோதான் கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரீவியஸ் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி கேட்ட க்வெஸ்சன்ஸ் வச்சு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இப்போது நம்ம அந்த க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணால், ஏன்னா எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்ட்ராங் செக்ஷன் எது, நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும். அந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும்போது அந்த க்வெஸ்சன்ஸை வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட்டோட அப்ரோச் பண்ண முடியும். சரிங்களா, அதனால் அந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணும்போது உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும், எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு நீங்கள் போனீங்கன்னா, சரிங்களா, முன்னாடி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐடியாஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் எக்ஸாம் நாளைக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த பேட்டர்னில் தான் வரபோது இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம வந்து போகலாம். பட் எக்ஸாம் என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் செட் பண்ணுறவர் எப்படி வேணாலையும் செட் பண்ணலாம். சரிங்களா, அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போது அந்த விஷயங்கள் நம்ம பேச வேண்டாம். நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே எப்பயும் இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கணும். நம்ம இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் போகலாம், முழுசாக நம்புங்க. ஸோ அந்த மாதிரி தான் வரப்போகுது, பெருசாக ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களா, பயப்பட தேவையில்லை. அதே போல் அடுத்த விஷயம் நிறைய பேர் கேட்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் சார், கட் ஆஃப் என்ன அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து யூடியூப் கமெண்ட்ஸ் நிறைய சேனல்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து முக்கியமாக இந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜாப்க்கு வேணுங்கிறது எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். பட் இப்போது எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சார் கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னா, ஸோ எக்ஸாம் நடந்தாலே நம்மளால் கட் ஆஃப் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அது எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள், எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிற மாணவர்கள் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ஆன்சர் அவங்களால் பண்ண முடிஞ்சது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பல, இது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து, அப்புறம் வேகன்சி எவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது, இப்படி பல விஷயங்கள் பற்றி தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சொல்ல முடியும். சரிங்களா, அதுவும் இல்லாமல் நாளைக்கு நடக்க போகிற க்வெஸ்சன்ஸ் எக்ஸாமில் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்க போகிறாங்க, என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னென்னு தெரியும். ஸோ அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி, ஸோ உங்களுடைய ஸ்கோர் அதுக்கு மேலே, ஜாப் என்ன லெவல் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்களோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு எய்ம் மட்டும் வச்சுக்கோங்க. பட் உங்களுடைய ஸ்கோர்ஸ் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டு உங்களோட அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியும், என்ன ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட் நாளைக்கு வந்து கரெக்டாக அக்யூரேசியாக நீங்கள் வந்து எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பெஸ்ட்டு வந்து கொடுக்க பாருங்கள். கட் ஆஃப் பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும்போது கட் ஆஃப் வந்து பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் வந்து வாங்கிறது தேவையான ஸ்கோரை நீங்கள் பண்ணிடுவீங்க. சரிங்களா, அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஆல் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் நான் தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொன்னோம், சிலபஸ் பாருங்கள் அதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போது நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய ஆல் டிக்கெட்டை இன்றைக்கி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் போகணும், கண்டிப்பாக ஆல் டிக்கெட்டோடு தான் போகணும். ஸோ ஆல் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, மார்க் டிடக்ஷன் பற்றியான தகவல்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க.
ஸோ எக்ஸாம் சென்டருக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நீங்கள் போயிடுங்க. ஸோ ஆஃப் 10:00 எக்ஸாம் ஸ்டார்ட்னா நீங்கள் வந்து ஒரு 9:30-9:00 போயிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு. ஏன்னா அங்கே எக்ஸாம் சென்டர் கண்டுபிடிச்சி போகிறது, அப்புறம் உங்களுடைய ஹால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்தில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ எக்ஸாம் 10:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஹால் டிக்கெட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கடைசி நேரத்தில் முடியாத பட்சத்தில் நீங்கள் 10:30 வரைக்கும் டைம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதனால தான் சொல்கிறேன், இயர்லியராக கிளம்பிக்கோங்க. ஸோ அதே போல் 10:00 எக்ஸாம்னா 10:00 உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன ஸ்டேஷ்னரிஸ் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென். ஸோ கண்டிப்பாக பென்சிலை நம்ம செட் பண்ணக்கூடாது, பென் கண்டிப்பாக வேணும். பால் பாயிண்ட் பென், பிளாக் ஆர் ப்ளூ, நீங்கள் பெனில் வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணலாம் ஆன்சரை. ஸோ இதெல்லாமே கொஸ்டின் பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பென் வந்து கொண்டு போயிடுங்க. மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நம்ம உள்ளே கொண்டு போக முடியாது, அதுவும் தெரியும். ஸோ இந்த பென் வந்து கரெக்டாக நீட்டாக எழுதுகிற மாதிரி, உங்களுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு நல்ல சுலபமாக இருக்கிற மாதிரியான பென்னை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் அப்படிங்கும்போது இன்றைக்கி நைட் கண்டிப்பாக உங்களுடைய சாப்பாடு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கணும். தூக்கம் 7-8 மணி நேரம் நல்லா தூங்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நைட்டு 10:00 தூங்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் வந்து ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் தூங்குற மாதிரி, நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் எழுந்திருக்கிற மாதிரியும், தேவையில்லாமல் நைட்டு ரொம்ப லேட் நைட் வந்து படிச்சுட்டு காலையில் அவசர அவசரமாக எழுந்திரிச்சிட்டு போகிற மாதிரியான விஷயங்களை வச்சுக்காதீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போங்க, அப்போ தான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் நல்லாயிருக்கும், உங்களுடைய மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளோ நாள் படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். நீங்கள் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்பீங்க, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து காலையில் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நேரமாக எழுதிருச்சுன்னா தான் கரெக்டாக எக்ஸாம் சென்டருக்கு போக முடியும். ஸோ இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து அக்யூரேசி அப்படிங்கிறது எக்ஸாம் சென்டர் போனதுக்கப்புறம், ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர்லாம் போயிட்டீங்க, இப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா 10:00 சீல் பிரிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. உங்களை கொஸ்டின் பேப்பர் செக் பண்ண சொல்லுவாங்க, எல்லாமே செக் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்ன நோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரிண்ட் ஆயிருக்கா பார்க்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்துருங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போது நீங்கள் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினே கூட உங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமான கேள்வியாக கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் கொடுத்துருக்கலாம். பயப்படவே பயப்படாதீங்க, சரிங்களா? ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் தான் வேணும். ஸோ ஆமாம், கஷ்டமான கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டு போகட்டும், சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த கொஸ்டினை விட்டுருங்க, சரிங்களா? விடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, உங்களால் ஆன்சர் பண்ண முடியலம்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஓகே ஆன்சர் பண்ணலாம் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா விட்டுருங்க, அடுத்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். நீங்கள் அந்த தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த அக்யூரேசியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு டைம் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணிட்டீங்க, ஓஎம்ஆர் சீட்டில் சேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அந்த ஆன்சரை மாற்ற முடியாது. ஆன்லைன் டெஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம மாற்றலாம், இது வந்து ஷேட் பண்ணக்கூடிய விஷயம், பென்னை வச்சு நம்ம ஷேட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் நம்ம வந்து திருப்பி அழிச்சிட்டோ ரப்பர் வச்சு ரேஸ் பண்ணிட்டோ எழுதக்கூடாது, எழுதுனா நம்மளுடைய பேப்பர் ரிஜெக்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் சொல்கிறேன், ஆன்சர் அவசரப்பட்டு எழுதிடாதீங்க. ஸோ 100% ஷுர் நீங்கள் வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த ஆன்சரை வந்து ஷேட் பண்ணுங்கள். இல்லாட்டி தயவு செஞ்சு ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த கொஸ்டினை ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், சரிங்களா? ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது அதிகம், ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஓகே யோசிச்சு பார்க்குறீங்க ஆன்சர் வரல அப்படின்னா விட்டுருங்க, அடுத்த கொஸ்டினுக்கு போங்க, ஈஸியான கொஸ்டின் போங்க. ஏன்னா நம்ம தெரியாத கொஸ்டினுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட தெரிஞ்ச கொஸ்டினுக்கு டைம் யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமான கேள்விகளை அட்டன் பண்ண முடியும். அதிகமான கேள்விகள், எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணி தான் ஆகணும், பட் தெரிஞ்ச கேள்விகளுக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கி அதனுடைய கரெக்டாக ஆன்சர் பண்ணுற படித்த கேள்விகள் வந்திருக்கும், அந்த கேள்விகளை அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், தெரியாத கேள்விகள் பற்றி கவலைப்படாதீங்க, திரும்ப திரும்ப அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தைரியமாக விடுங்க, கடைசியில் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம முன்னாடி நம்ம சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், பேட்ஸ்மேன் ஒரு கிரிக்கெட் பிளேயரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து எல்லா பாலையுமே வந்து அந்த பிளேயர் வந்து சிக்ஸரோ இல்லை பவுண்ட்ரியோ அடிக்க மாட்டார், சரிங்களா? பவுலர் எப்பயுமே ஒரு நல்ல பால் போட்டுக்கிட்டே தான் இருப்பார். ஸோ அவர் எப்போ வந்து கொஞ்சம் சுலபமான ஈஸியாக அடிக்கக்கூடிய பால் போடுறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறது தான் அவருடைய திறமை, சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க கண்டிப்பாக டஃப்பான கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்மளுடைய
பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸாமினர் அவர் வந்து கண்டிப்பாக செட் பண்ணி தான் ஆகணும். பவுலர்னால் ஒரு நல்ல பவுலர் நல்ல பால் போடணும், விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு சிக்கக்கூடாது சரிங்களா. அந்த கொஷினை விட்டுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கொஷின் கண்டிப்பாக போடுவாங்க. அவங்க எவ்வளோ நேரம் தான் கஷ்டமான கேள்விகளை கொடுப்பாங்க சரிங்களா. ஈஸியான ஒரு கொஷின் வரும், அந்த கொஷினை அடிச்சுட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த கஷ்டமான கேள்விகளெல்லாம் வந்து திருப்பி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்படி கொஞ்சம் சால்வ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா, இல்லை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு 50% ரிலவெண்ட்டாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த கொஸ்டின்லாம் கடைசியில் அட்டன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி டிப்ஸில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், கடைசி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கடைசி 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் வந்து மேக்ஸ் கொஷினோ இல்லை வேறு ஏதாவது மேக்ஸ் த ஃபாலோயிங் கொஷினோ அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து டைம் போயிட்டுருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருப்போம். அதனால் அந்த கொஷின்லாம் நம்ம எடுத்தோம்னாலையும் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது சரிங்களா. நம்ம டைம் இருக்கும் பட் நம்மளால் சால்வ் பண்ணுற மென்டாலிட்டி வராது. ஸோ அதனால் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறதும் பொறுத்துக்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் ரொம்ப நேரம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க அந்த டைமில் சரிங்களா. ஸோ ஈஸியாக ஒரு 1 mark கொஷின் இப்படி எப்படி இருக்கும், ஒரு லைனில் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, ஒரு ஜிகே கொஷின் அட்டன் பண்ணலாம், இல்லை ஒரு கரண்ட் அஃபேர் கொஷின் அட்டன் பண்ணலாம், இல்லை லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், இந்த கொஷின் எல்லாம் கடைசி நேரத்தில் வேலிடேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. விட்டுருந்தீங்கன்னா சொல்கிறேன், 10-15 நிமிஷம் நீங்கள் கடைசி நேரத்தில் இதெல்லாம் பார்க்கணும், இல்லை ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னாலையும் இந்த மாதிரியான கொஷினில் கடைசியில் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில் விட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கடைசியில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ கடைசியாக நம்மளோட சேனல் அதியமான் டீம் A2TNPSC ஒரு மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய முறை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெஸ்ட் நீங்கள் எடுத்துக்க விரும்பணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். ஏன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது, கொஞ்சம் மாட்ரேட் லெவல், ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருக்கும். ஸோ அது அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், ஏன்னா அதனுடைய மார்க்ஸ் உங்களுடைய வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை எக்ஸாம் அட்டன் பண்ண விரும்பலை அப்படின்னாலையும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் சும்மா ஒரு ஆன்சர்ஸ் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், ஃபைனல் ரிவிஷன் மாதிரி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். ஸோ உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களால் பண்ண முடியும்.